ஹலோ டானி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வித்யா. சூப்பராக வித்யா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கோம். நீங்க வெளிய வருவீங்க அப்படிங்கறது வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சுத்தமா. டானியா, டானி, டானியா அப்படிதான் இருந்துச்சு. எல்லாம் பாக்குறவங்க மச்சான், உதான ஓட்டு போட்டேன். எங்க வீட்டுல எல்லாம் ஓட்டு கொடுத்தேன். மேலகர் அவர் சொன்னாரு, வீட்டுல இருந்து எல்லா போனும் வாங்கி நான் ஓட்டு போட்டேன். மச்சான் நம்ப மாட்டேன், வாசல் ஒருத்தர் கோலமா வச்சுன்னு போயிருந்தாரு. அவரு போனா கூட வாங்கி கொடுத்து முச்சுக்கால் கொடுத்தோம் மச்சான். அப்புறம் பிடி போனேன்னு சொல்லி எங்க ஆச்சரியமா இருக்காங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறமா பேசும்போது கூட நான் என்னதான் போயிட்டு உள்ள ஒரு 100 நாள் இருந்து வின் பண்ணிருந்தாலும் 70 நாள் 75 நாள் அவ கூட இருக்கிற அந்த டேஸ் நான் மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு தான் சொன்னீங்க. அதுல உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே புரிஞ்சுது. வெரி ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க உங்கால? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை புளிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி போகாம கிடைக்கிற மூமெண்ட்ல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே ஹாப்பியா இருக்கும்ல. அதை நான் ரொம்ப நம்புறேன். ஓகே, உள்ள அவங்க வந்தப்ப கூட வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டுல வந்து லைக் ஓகேங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ரிசப்ஷன் அந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ள சொன்னாங்கல்ல, நீங்க கூட வந்து மும்தாஸ் கிட்டயா பாலாஜி கிட்டயா யாருக்கிட்டயோ சொன்னீங்கல்ல அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு. வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து அதை விட ஒரு பெரிய விஷயமே வந்து மேபி பிக் பாஸ்னால நடந்துச்சுன்னு கூட சொல்லல. அவங்க அப்பா லைக் உங்களை 70 நாள் உள்ள பாத்திருப்பாரு, அண்ட் அதுவும் வந்து கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டர் இல்ல. சோ பிக் பாஸ் டைட்டில் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பிக் பாஸ் வந்து இப்படி ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஆமாப்பா, கண்டிப்பா. என்னன்னா நான் போகும்போது நடிக்கிற மும்தாஸ்டே சொல்லுவாங்க, மும்தாஸ் அவங்க வீட்டுல வந்து நான் ஆல்ரெடி பாலாஜி சத்தமா பேசிட்டேன், ஒரு சின்ன காமிக்க முடியாது என்னங்க அந்த என்ன தமிழ் பையன் சொல்லிட்டாருங்க அப்படின்னும் போது அவர் டக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த இந்த எல்லாம் பேசாத, எதுவா இருந்தாலும் உனக்கு ஒரு ஃபாதர் இல்லாம ஆக போற மனுஷன் கொஞ்சம் மரியாதை பேசு அப்படிங்கிறாரு. சரி, நான் கலெக்ட் நான் என்னன்னா அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாரு.
ஏன்னா அவங்க வந்து மல்லு ஆக்சுவலா அதனால வந்து எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வர ஆயிடுச்சு. சரி ஓகே அதெல்லாம் மறந்துட்டு ஓகே நம்ம நிப்போம் நம்ம யாருன்றதை காட்டுறது ஒரு வாய்ப்பு வச்சுக்கோமே. ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு தெருக்குள்ளயோ இருந்தா நம்மளை பத்தி தெரியாது நம்மளோட ஒழுக்கமும் சரி என்னதான் சரி உலகமே பார்த்தா நம்ம பத்தி சர்டிபிகேட் பண்ணணும். ஒருத்தர் நம்ம கொடுக்குற சர்டிபிகேட்டை விட உலகம் நமக்கு கொடுக்குற சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா பிரேயரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி எதுக்கு நான் டவுட் கொடுப்பானே அவர் வந்து பாத்துட்டு டவுட்ல இருந்து கூட பாத்துட்டுமே அது நேற்ற முடியுதான் இந்த டாஸ்க்ல வரணும்ன்ற மாதிரி. அண்ட் மோர் ஓவர் உள்ள போனோடனே என் போக்கஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி கேமுக்காக நிறைய பண்ணாங்க அது நான் பாராட்டினேன். பட் என்ன பியாண்ட் த கேம் எனக்கு லைஃப்ல ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஸோ கேம்ல ஜெயிக்கணும்ன்ற ஆசையை விட ஓகே ஹோஸ்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஷோக்கு இது எனக்காவது பாத்தீங்களா ஒன் ஆர் டூ டேஸ் ஏன்னா நீங்க கல்யாண வேலைகளே பிஸியா இருந்திருக்கீங்க. உள்ள வரும்போதே வந்து லைக் உங்க ஃபியான்சி சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்தை பத்தி? ஆமா அது என்னன்னா அவங்க ஒரு பிட்டு தான் போட்டுக்கிறது இது பாருங்க ஒரு பிட்டு தான் போட்டு போச்சு அதனால எனக்கு சுத்தமா தெரியல யாருன்னு தெரியல. அவன் சொன்னா யசிகா ஐஸ்வர்யா அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அவனுக்கு யாரோ பேக்கப் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா. பட் அது எனக்கு எனக்கு தெரியல என்ன விஷயத்துல அடிச்சாங்க என்ன பண்ணாங்கன்றது எனக்கு நோ க்ளூ இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பாத்துட்டு இருக்கோம். அங்க 64 கேமரா இருக்கு பேக் சைட் என்ன நடக்குதுன்றது அதை பாக்குறதுக்கு அவங்களுக்கு புரியுது உங்களுக்கு தெரியாது என்னால பாக்க முடியல சுத்தமா தெரியாதுங்க. கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. பாலாஜி சொன்னாப்ல அப்புறம் மும்தாஜ் சொன்னாங்க டேனி வந்து உங்களை எக்ஸ்டெண்டா பிளே பண்ணிட்டாங்க. ஆனா பாலாஜி நேச்சர் படி அங்க இருக்க நேச்சர் என்னன்னா மனுஷன் வந்து ஒரு நம்பதம் சொன்னா போல மேடிக்கு சொன்ன அவர் அதிகமான டெகாலிட்டி எதுக்கு இருந்தாலும் பேசலாம் போய் நம்பினு சொல்லிட்டு கண்டிப்பா மூட்டை அது பெரிய சீன்ஸ் எடுத்துக்கல. பட் இப்ப வெளியே வந்து பாக்கும்போது அதாவது ஏமாத்திட்டாங்கன்றது கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. பட் ஓகே மிஸ்டேக்ஸ் என்ன லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே லேர்ன் பண்ணிக்கோங்க நீங்க சோ ஃபார். ஓகே டானி தேங்க் யூ சோ மச். சோ ஹாப்பி ஃபார் யுவர் டும் டும் பிப்பி. நீங்கள் வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நீங்கள் வெளியே வந்தது அப்படின்னாலும் வந்து சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து நீங்கள் வெளியே வந்த உடனே பண்ணியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அண்ட் அதுக்கு கங்க்ராட்ஸ். இதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் லைஃப் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து ஃபுல் பாசிட்டிவாக அப்படியே நோ லுக்கிங் பேக் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பிக் பாஸ் பற்றி பஸ் சொல்கிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்குள்ள நடந்த நிறைய சண்டை நடந்திருக்கு எனக்கு முக்கியமா மகத்துக்கு மகத்து மேட்டெல்லாம் இந்த எங்க ஒரு அம்மா திட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தைரியம் தான் அந்த பையன் என் பிள்ளைய கடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோபங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சு தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நானும் சரி எல்லாரும் செய்யற விஷயம் ரைட்டா இருக்குமே தெரியல. பட் நான் அந்த அந்த இடத்துல நானும் சில தப்புகள் பண்ணியிருப்பேன். தயவுசெய்து உங்க வீட்டு பசங்களா நினைச்சு கண்டிப்பா என்னை மன்னிச்சிக்கணும். நான் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா எப்படி நீ வெளியே வந்த எப்படி நான் வெளியே வந்தீங்க யார் கேட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாங்க. ஒரு அம்மா அப்பா எக்ஸ்ட்ரீமா போயிட்டு டே லூஸ் எதுக்கு வெளியே வந்த யாரு கேட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா ஏன் வெளியே வந்தேன்னு கேட்டனா ஒரு சின்ன விஷயம் தான். அந்த சண்டைக்கு அப்புறமா எனக்கு நானே நாமினேட் பண்ணிக்கிட்டேன் சரியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில நல்லா தான் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தின் மேல வீட்டில் வந்து எல்லாம் வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் வீட்டை. ஸோ அதனால கண்டிப்பா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். அதுதான் விஷயமே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இவங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்பயும் அதான் சொல்றேன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில வின் பண்ணனா டைட்டில் வின்னர்னு ஒரு அவார்ட் கிடைக்கும் கூடவே 50 லட்சம் ரூபாய் பிரைஸ் கொடுப்பாங்க. எனக்கு 50 லட்சம் பிரைஸ் தேவையும் கிடையாது அது எனக்கு அவசியமாவே தெரியல. ஏன்னா 50 லட்சம் பேர் நீங்க எனக்காக சப்போர்ட் பண்றீங்க அந்த ஒரு விஷயம் போதும். அதுவே எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் தான். ஸோ அது போதும். அதுதான் திரளா போராடுறது எல்லாமே. ஒரு கலைஞனா ஒரு சினிமாவும் சரி மற்ற கலைஞனா எனக்கு ஆசைப்படுற விஷயமா ஜனங்களை சம்பாதிக்கணும் நல்ல மனசை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நினைக்கிறேன் உங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கே ஒரு பெரிய நன்றி. இன்னொரு மேட்ரு ஒன்று நினைக்கணும் கேட்டேன். நானும் யஷிகா ஐஸ்வர்யா கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் திட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்த பல விஷயம் எனக்கு கண்ணு தெரிலங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 64 கேமராவில் கிடைக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருங்க. எனக்கு வெறும் 2 கேமரா தான் என் கண்ணு 2 கேமரா அது என்ன பார்க்கணும் அது மட்டும் தான் சேர்த்து நடிச்சுன்னு இருந்தேன். என் மிஸ்டேக்கை நான் உணர்ந்துட்டேன். பின்னாடி குத்துறவங்களையும் இல்லை சரியாக நம்பிக்கை இல்லாத ஆட்களை வந்து கூட சேர்த்து வச்சு நான் ஆடுறதும் அதன் மூலியம் மற்ற மரியாதை இல்லாமல் நான் ட்ரீட் பண்ணுறதும் பெரிய தப்புன்ற பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன். லைஃப் லாங் அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மேரேஜ்க்கும் சரி என்னுடைய இவ்வளோ பெரிய
ஒரு நிலைமைக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டதுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஆக்சுவலாக அங்கே வேளாங்கண்ணி வந்தேன், ஸோ ஃபஸ்ட் ட்ரிப்பை வந்துடணும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் கூடவே வந்து டொண்டடாயன் குட்டோ, சே ஹாய் டு ஆல், சே பிக் தேங்க்ஸ் டு எவ்ரிவன், தேங்க் யூ ஃபார் ஆல் தி விஷஸ். தமிழ்ல பேசு, பிக் பாஸ் திட்டவர் எல்லாரும் வந்து எல்லாரும் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டேய் டானி உன்னை பார்த்து ஆக்டர் மாதிரி இல்லடா, ஆக்சுவலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஆக்டர் வந்து ஆக்சுவல்ன்ற வேர்டு ரொம்ப பிடிச்சிருது, ஸோ நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நிறைய பேர் வந்து இப்போ டானி பத்தி தப்பு தப்பா பேசும்போது நிறைய பேர் டானிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு ஒருத்தர்கிட்ட எனக்கு சத்தியமா தேங்க்யூ சொல்லணும். என் வந்து டானிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இதா பேசிட்டு அவங்களுக்காக தேங்க்யூ சோ மச். என் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, அந்த நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். தேங்க்யூ.